தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உரிய அறிவுரைகளை வழங்க மத்திய அரசையும் குடியரசுத் தலைவரையும் வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் நாளை தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. முதலமைச்சர் கொண்டுவரவுள்ள அந்த தீர்மானத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்திருப்பது மக்கள் நலனுக்கு எதிரான செயல் என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்தல், மசோதாக்கள் தொடர்பாக பொதுவெளியில் ஆளுநர் கருத்து தெரிவித்தது சட்டமன்றத்தின் மேலாண்மையை சிறுமைப்படுத்தும் செயல் என பதிவு செய்தல், மாநில அரசுகள் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர்களுக்கு கால நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. மதுரையில் நடைபெறும் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா வரும் மே 1 தொடங்க உள்ளதாக அழகர் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பு நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் மே 5 நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக மே 3 இரவு கோயிலை விட்டு புறப்படுகிறார். தொடர்ந்து 4 3 மாவடியில் எதிர்சேவை பெற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து மே 5 காலையில் வைகை ஆற்றில் இறங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்திரை திருவிழாவின் 6 வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதன் பிறகு மே 9 காலை கள்ளழகர் மீண்டும் அழகர் கோயிலுக்கு திரும்புகிறார். சித்திரை திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் தக்கார் வெங்கடாச்சலம், துணை ஆணையர் ராமசாமி தலைமையிலான குழு மேற்கொண்டு வருகிறது.